ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அம்மா அவங்களோட 4 குழந்தைங்களுக்கு இருமல் மருந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க குடிக்காததுனால அதை பாலில் கலந்து கொடுத்தாங்க. அப்படி குடித்து அந்த 4 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பாசிபிளாக என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக பாலில் வந்துட்டு கால்சியமும் கெசினும் தான் அதிகமாக இருக்கும். கெசின்கிறது ஒரு ப்ரோட்டீன். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு சில மருந்துகளோட இன்ட்ராக்ட் ஆகும். முக்கியமாக டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதே மாதிரி ஃப்ளூரோக்வினோன் குரூப்பில் சிப்ரோஃப்ளாக்சசின் மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மருந்துகளோட அதில் இருக்க கால்சியம் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகி சீலேட் ஃபார்ம் பண்ணும், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மருந்துகள் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு மாறுறதுனால அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ நம்ம எதுக்காக அந்த மருந்து எடுக்கிறோமோ அந்த பர்பஸே வந்துட்டு வீணாக போயிடும். அதனால் அதோடய தெரப்பிட்டிக் எஃபிகசி கிடைக்கலனா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறது ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஆகையினால டெட்ராசைக்ளின் மாதிரியான ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறப்போ, அதே மாதிரி சிப்ரோஃப்ளாக்சசின் மாதிரியான ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறப்போ முடிந்த அளவுக்கு பால் பொருட்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஒவ்வொரு மருந்து கடையிலையும் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் வாங்குறப்போ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி டாக்டர்கிட்டையும் வந்துட்டு அவங்க ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் எழுதுகிறப்போ இந்த மாதிரி என்ன சாப்பிட்லாம், எது எந்த சாப்பாடு வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த போஸ்டில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இருமல் மருந்தையும் பாலையும் கலந்தால் விஷமாக மாதிரி உயிரை வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்குமாங்கிறது வந்துட்டு சான்ஸே இல்லை. இது வரைக்கும் அதுக்கு வந்துட்டு எந்த வித சயின்டிஃபிக் பேக்கப்பும் கிடையாது, அதே மாதிரி பாசிபிலிட்டியும் கிடையாது. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த இருமல் மருந்து வந்துட்டு பாலில் கலந்தாலும் கலக்கினாலும் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னு சொன்னோம்னா, அந்த இருமல் மருந்தில் வந்துட்டு முக்கியமாக டீகன்ஜஸ்டன்ஸ்லாம் கலந்துருக்க சான்சஸ் இருக்குது. கோல்டு மெடிசின்ஸ்னு சொல்லுவோம், அதில் அந்த டீகன்ஜஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கிற எஃப்டிஏ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அதை கொடுத்தாலும் ரொம்ப காஷியஸாக அந்த குழந்தைங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அந்த டீகன்ஜஸ்டன்ஸ் வந்துட்டு சிம்பத்தம் மிமெட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனால அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதிகமாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது இந்த குழந்தைங்கனால தாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மருந்துகளை 12 வயசுகளுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப காஷியஸாக இருக்கணும், அதே நேரத்தில் 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் எஃப்டிஏ வந்துட்டு ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி காப் மெடிசின்ஸில் இருக்கிற ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்னு சொல்கிற ஒரு சில மருந்துகள், அதுவும் வந்துட்டு 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அவங்களாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பாதிப்புகள் வந்துருந்துச்சுன்னா, அது வந்துட்டு ரொம்ப வயசு கம்மியான குழந்தைங்களாக இருக்கலாம், அதுவும் அவங்க டோஸும் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்லாம் வந்துட்டு ஜென்ரலாக சிஎன்எஸ்ஸை டிப்ரெஸ் பண்ணும், அதாவது நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ் பண்ணி வைக்கும். அது வந்துட்டு அதோட டோஸ் அதிகமாகிறப்போ, ஓவர் டோஸ் இல்லை டாக்ஸிக் டோஸுக்கு போகிறப்போ அது ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்து அதனால் குழந்தைங்க உயிரிழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் சர்டைன் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின நியூஸ் ஆர்டிக்கிள்லாம் வந்துட்டு யூஎஸ்லலாம் வந்திருக்கு. ஒரு குழந்தை வந்துட்டு 4 மாத குழந்தைக்கு அவங்க ஆன்டி வந்து ரோபிடெசின் அப்படிங்கிற ஒரு காஃப் சிரப் கொடுத்ததுனால அந்த குழந்தை இறந்து போச்சு. அதே மாதிரி ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தை வந்துட்டு பேபி சிட்ருக்கிட்ட அவங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தப்போ அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு காஃப் சிரப் கொடுத்தா வந்துட்டு குழந்தை தூங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஸோ இதெல்லாம் அமெரிக்காவில் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் நியூஸ் ஆர்டிக்கிளாக வந்திருக்கு. பட் இவங்க சொன்ன, இப்போ நம்ம தமிழில் சொன்ன
இந்த விஷயம், அதாவது காஃப் சிரப்பையும் பாலினையும் கலந்ததுனால விஷமாக மாறி இறந்து போனாங்க அப்படிங்கிற நியூஸ் இது வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்லையும் வரல. அதனால் நீங்கள் பாலில் கலந்து கொடுக்குறதா கொடுக்கலையா அப்படிங்கிறது அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக வந்துட்டு பாலில் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்துட்டு அது கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அதை மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்கிட்டேயோ அதே நேரம் டாக்டர் எழுதிட்டு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறப்பயோ டாக்டர்கிட்டையோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிசின்ஸை எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அது நமக்கு தேவையான தெரப்பிட்டிக் எஃபிகசி கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.